ஹலோ ஃப்ரெண்ட், இன்னைக்கு நம்ம சாய் டிசை சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, ஹோம்மேட் நட்ஸ் கஸ்டர்ட் கேக்கு எப்படி செய்துதாங்க. வாங்க நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு பேசின் எடுத்துக்கலாம். அதில் வந்து 1.5 கப் மைதாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1.5 கப் மைதாவை பேசின்ல ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவையும் சேர்த்து நல்லா அந்த மைதால நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம வந்து இதில் நட்ஸ் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதை வந்து 1/2 கப் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வந்து சாய் டிஷ் சேனலில் முன்னாடி வீடியோ வந்து இதை பற்றி நம்ம போட்டிருக்கோம். எப்படி வந்து ஹோம்மேட் நட்ஸ் கஸ்டர்ட் பவுடர் எப்படி செய்யுதுன்னு நம்ம போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு வந்து நம்ம இதை நீங்கள் செய்யுங்க. அதுக்கான லிங்க்கை வந்து மேலே வந்து ஐகான் பட்டனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நட்ஸு, வெயில் எசன்ஸு, அதுக்கப்புறம் ஏலக்காய் பவுடர், இது எதுவுமே நம்ம போட தேவையில்லை. எல்லாமே வந்து ஹோம்மேட் நட்ஸ் கஸ்டர்ட் பவுடர்லேயே இருக்குதுங்க. நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து 1/2 கப் பட்டரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. பவுடர் சுகரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில். இப்போ நம்ம இதை வந்து எலக்ட்ரிக் பீட்டில் வந்து நல்லா வந்து இந்த பட்டரையும் பவுடர் சுகரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து எலக்ட்ரிக் பீட்டில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதில் 1 கப் வந்து மில்கை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் 1/2 கப் தயிரை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நம்ம ஏற்கனவே வந்து பேக்கிங் பவுடர், மைதா, அப்புறம் வந்து கஸ்டர்ட் பவுடர்லாம் வந்து சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணியிருந்தோம்ல, அந்த மிக்ஸை வந்து நம்ம இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி பீட் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம பீட்டில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா பீட் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம வந்து பவுல் எடுத்துக்கலாம். ஒன்று இந்த அலுமினியம் பவுலில் வந்து நம்ம வந்து ஒரு பட்டர் ஷீட்டை வந்து வச்சுக்கலாங்க. பட்டர் நல்லா வந்து நாலா பக்கமாக நம்ம தடவி வைக்கணுங்க. அலுமினியம்
பவுல் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. பாருங்கள், பார்க்கவே கலர் ரொம்பவே நல்லாயிருக்கு. மாம்பழ பழ கலருங்க இது, நல்லா ஆரஞ்சு கலரில் அழகாக இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்கவே. நட்ஸுக்கு வந்து ஏற்கனவே வந்து ஹோம்மேட் நட்ஸ் கஸ்டர்ட் பவுடரில் நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் அடிஷ்னலாக வந்து சாரப்பருப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க இதில். நல்லா பாருங்க, இந்த சாரப்பருப்பு வந்து அப்படியே சாக்கோ சிப்ஸ் மாதிரி இருக்கு. இது வந்து குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்குங்க, உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த சாரப்பருப்பு. இப்போ நம்ம வந்து இது ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து ப்ரெஷர் குக்கரை வந்து ரெடி பண்ணிக்கலாம். வந்து ப்ரெஷர் குக்கர் நம்ம வச்சுக்கலாம், ஒரு 10 நிமிஷம் வந்து ஹீட் பண்ணிக்கலாங்க. இங்கே அடியில் வந்து சால்ட்டெல்லாம் எதுவும் போட தேவைங்க. அப்படியே வந்து வெறுமனே வந்து ப்ரெஷர் குக்கரை அடுப்பில் வச்சுட்டு ப்ரீ ஹீட் நம்ம வந்து 10 மினிட்ஸ் பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி ஒரு குக்கர் பிளேட்டை வந்து இங்கே குக்கருக்கு அடியில் வந்து இந்த மாதிரி நம்ம பேஸில் வந்து வச்சுக்கலாங்க. குக்கர் அலுமினியம் பிளேட்டை வந்து நம்ம குக்கரில் வச்சுட்டு அப்புறம் குக்கர் வந்து நல்லா 10 நிமிஷம் வந்து நல்லா ப்ரீ ஹீட் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம வந்து அலுமினியம் பவுலில் வந்து நம்ம கேக் மிக்ஸை வந்து போட்டு வச்சுருந்தோம்ல, அதை வந்து இதில் வச்சுக்கலாம். இந்த அலுமினியம் பிளேட்டுக்கு மேலே இந்த பவுல் வைக்கிறாங்க. அலுமினியம் பவுலில் வந்து இப்போ குக்கரில் வச்சாச்சு. இப்போ நம்ம முக்கரை வந்து மூடிக்கலாங்க. மூடியில் வந்து எந்த ஒரு விசில் எதுவுமே வைக்காதுங்க, ரப்பரும் எதுவும் வைக்காதீங்க. அப்படியே வெறுமனே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம செம்மில் வச்சுக்கலாங்க. இது வந்து 25 இல்லை 30 மினிட்ஸ்க்குள்ளே வந்து நம்மளுக்கு கேக் வந்து நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வந்து ரெடி ஆகிடுங்க. 30 to 35 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம குக்கரோட மூடி எடுத்துக்கலாம். நல்லா கேக் வந்து வெந்து வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து ஒரு கட்டியை வந்து அது உள்ள வந்து போட்டு செக் பண்ணலாம். ஒட்டவே இல்லை, நல்லா பேக் ஆகிடுச்சு அப்போ கேக்கு. இப்போ நம்ம கேக்கை எடுத்துக்கலாங்க. நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் ஆற வைக்கலாங்க. பாருங்கள், கலரு இவ்வளோ நல்லா இருக்குது. அந்த மாம்பழ பழ கலர், ஆரஞ்சு கலர் இவ்வளோ பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. 10 நிமிஷம் ஆகிடுச்சு, கேக் நல்லா வந்துடுச்சுங்க. நம்ம நல்லா 10 நிமிஷம் ஆற வச்சிட்டோம். இந்த ஓரெல்லாம் பாருங்கள், நல்லா வந்து அந்த ப்ரௌனிஷ் கலர்ல நல்லா அழகாக வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குங்க இந்த கேக்கு, ஸ்பாஞ்ச் போல இருக்குங்க. இப்போ நம்ம இதில் கேக்கை கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஹோம்மேட் நட்ஸ் கஸ்டர்ட் பவுடர் வச்சு நட்ஸ் கஸ்டர்ட் கேக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.